அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடைக்கு வந்து வேலைக்கு வந்து விண்ணப்பத்திற்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து விண்ணப்பத்தின் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,290 வேகன்ஸ் வந்து அதிகரித்து வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, அந்த வேகன்ஸி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இயரே வந்து நாங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்து வரத்துக்கு வந்து இன்னும் வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வரத்துக்கு வந்து இன்னும் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வந்து வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட்டை வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, அந்த எஸ்எம்எஸ் மூலமாக மெயில் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேக்கான மெசேஜ்களை வந்து வருது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.